அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 3 வருடம் என்ன மாதிரியான யோகத்தை ஏற்படுத்தும், அதே சமயம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அந்த பாதிப்பிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும், என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான மனநிலை நம்ம எப்படி இருக்க வேண்டும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறைந்த அதாவது 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சனியுடைய 3ம் பார்வையாக பக்கத்து வீட்டை தான் குறிக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தினரை குறிக்கக்கூடிய 3ம் இடம். அந்த இடம்தான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த தைரியஸ்தானத்தில் சனி பகவான் நேரடி பார்வைப்படும்போது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ, பக்கத்து கடையில் இருக்கக்கூடியவங்களோ, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை கடுமையாக பேசுவது போன்ற விஷயங்களில் ஒருபொழுதும் ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக சனி பகவான் 7ம் பார்வையாக நேரடியாக பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கை, நண்பர்கள், இவர்களை பார்க்கக்கூடிய இடத்தை பார்க்குது. திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளி, பார்ட்னர்ஷிப். அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நண்பர்கள் வழியில் இருந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குறுதி கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் வாக்குறுதி கொடுக்கும்போது அது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்திவிடும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக அந்த ஜென்மசனி பார்க்கக்கூடிய பார்வை 10ம் பார்வை, 10ம் இடத்தை பார்க்கிறது. அந்த 10ம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இப்போ தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டா கூட, ஏதோ ஒன்று சொல்லிட்டாலும் உடனே அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ள வேண்டும். சனி பகவானே, நீ பார்த்துக்கொள், நான் எந்த ஒரு வெறுப்பையும் நான் வெளிப்படுத்தலை, நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பொறுப்பை இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு கம்முன்னு போயிடணும். இங்கே முன்ஜென்ம கர்ம வினைக்கு தண்டனை என்பது சிறிதளவு இருக்கும். இந்த ஜென்மத்தில் இப்போ செஞ்சிட்ருக்க இந்த நடக்கக்கூடிய நாட்களை செய்யும்போது அடுத்தடுத்த மாதங்கள் அதோடைய ரிஃப்ளெக்ட், அதுக்கான அந்த இது வந்து தாக்கம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ ஒரு வாரம் கழிச்சு அதோடய தாக்கம் இருக்கும். அப்போ மகர ராசி அக்கம் பக்கம் நண்பர்கள், மனைவியை குறிக்கக்கூடிய கணவர், மனைவியை குறிக்கக்கூடிய 7ம் இடம், கூட்டாளிகள், அப்புறம் தொழில் ஸ்தானம், இந்த இடங்கள்லாம் உட்காரும்போது இது மாதிரியான தாக்கங்கள் இருந்துகிட்ருக்கு. ஸோ என்ன மாதிரி நல்ல பலன்கள் ஏற்படும், நல்ல படிப்பினை கொடுப்பார், நல்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக பதவிகள், உயர் பதவிகள் ஏற்படுத்துகிறான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான் கெடுதல் மட்டுமே செய்வார் என்பது இல்லை. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி வலிமையாக இருக்கும்போது இந்த சனி பகவானின் பெயர்ச்சி பலன் 10% கெடுபலன்கள் இருக்கும். தசாபுத்தி 6 கடன்நோய் எதிரி, 8 கோர்ட் வம்பு வழக்கு ஆயுள்ஸ்தானம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 விரயஸ்தானம், தேவையான இழப்புகள், வெளிநாடு சென்று அங்கேயே இருக்கக்கூடிய சூழல் உண்டாகுவது, இது போன்ற தசாபுத்தி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படும், அதன் மூலம் செலவுகள் ஏற்படும் போது மன ரீதியான காயங்கள், வருத்தங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து வீடு சுப செலவுகள் செய்வது ரொம்ப நல்லது தான், ஆனால் கடன், அதிகப்படியான கடன் வாங்கி சுப செலவு செய்யக்கூடாது. ஸோ அப்போ மகர ராசி பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம், நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு குருவும் சனியும் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறாங்க, மகர மனையில். அப்போ அடுத்த 13 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா குரு அங்கே நீசமடைகிறார். அந்த குரு தான் இவருக்கு விரயஸ்தானத்துக்குரியவராக வர, ராசியின் அடிப்படையில். அப்போ அந்த சனியை அங்கே உட்காந்து பார்த்து அந்த நீசம் பங்கமாகிறார். அப்போ அடுத்த 13 மாதத்துக்கு யோகத்தை தான் வந்து மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அடுத்த 13 மாதத்துக்கு என்ன மாதிரியான யோகங்கள் வரும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் வந்து 2 நாட்களாக டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக 7.5 சனியில் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தசாபுத்தி உங்கள் ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். நட்சத்திரம் பொருத்தம் பார்க்காதீங்க, கட்டம் பொருத்தம் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நல்லது, அது அருகில் உள்ள ஜோதிடர்களிடம் சென்று கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ திருமண வாழ்க்கையால் யோகம், திருமணத்தின் ஜாதகம் வரக்கூடிய ஜாதகம் பலமாக இருக்கும்போது இந்த சனியோட தாக்கம் மிக மிக குறைவாக இருக்கும். அது வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்மாவை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த கர்மாவிற்கு விதி, அதாவது மதிக்கும் விதி இருந்தால் நிச்சயம் மாற்ற முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அப்போ வந்து மகராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைய போதென்றால் அந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ண ஜாதகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அப்போ வந்து இதே திருமணம் ஆனவர்கள் மனைவியுடைய ஜாதகத்திற்கு எந்த அஷ்டமசனியோ, அவங்க மிதுன ராசியாக இல்லாமல் தனுசு ராசியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகத்தை ஏற்படுத்தும், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசியாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம், விருச்சிக ராசியாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம். இவங்களுக்குலாம் வந்து இவங்களுடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
அது வீட்டில் ஒருவர் இருந்தால் கூட அந்த தாக்கம் வந்து நம்மளை நல்லாவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது மேக்சிமம் ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணும். அப்போ மகர ராசியில் பிறந்தவர்கள் எதிர்மறையான பலன்களை பற்றி அதிகம் கவலைப்படுவது போன்ற விஷயங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் அக்கம் பக்கம் நண்பர்கள், தொழில் செய்யக்கூடிய, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் மட்டும் இல்லாமல் அந்த சனியுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயத்தை கடுமையாக பேசக்கூடாது. கீழ் ஜாதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள மட்டம் தட்டுவதோ, அப்போ கருப்பாக இருக்கிற, கருங்கருன்னு இருக்கிற அப்படின்றதோ, குரங்காட்டாக இருக்கிற அப்படின்றதோ, ஒரு நெகட்டிவான, அதிகப்படி நெகட்டிவாகவே மேக்சிமம் பேசக்கூடிய நபர்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பச்சரிசி பரிகாரம், பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் வந்து அந்த விநாயகர் சோயில் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு அந்த சிலையை சுற்றியே போட்டு வந்துடலாம். அந்த அரிசியை போட பார்த்தா நான் எறும்பு எடுத்துன்னு போக பார்த்தா தோஷங்கள் நிவர்த்தியாக கூட பொறுமை நிகழ்படும். நான் பச்சரிசி பரிகாரம் பண்ணிட்டேன் நிம்மதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பச்சரிசி பரிகாரம் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். அம்மாட்ட கடுமையாக திட்டக்கூடாது, அம்மாவை அப்பாவை கடுமையாக திட்டக்கூடாது, உடன் பிறந்தவர்களை கடுமையாக பேசக்கூடாது, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்க கூடாது, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நபரை கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையை, கடுமையான வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே டபுள் மடங்கு, மூணு மடங்கு, நாலு மடங்கு கெடுபல்கள் வரும். இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் போயிட்டு தனுசு ராசியை விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் நல்ல பதில்கள் சொல்வார்கள். ஏன்னா அந்த தாக்கம் எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மிக முக்கியமான ஒன்று. தொடர்ந்து வந்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில். எப்படியும் வந்து குலதெய்வத்தோட அருள் இல்லாத இல்லாமல்களுக்கு அதிகப்படியான தொந்தரவு இருக்கும். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தவரை ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுங்கள். சனிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நபருக்கு குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் ஒரு மூணு பேர் கூட வாங்கி தரலாம். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கி தரலாம், உங்களுடைய சக்திக்கு பொறுத்து. ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகப்படும். சனியுடைய தாக்கங்கள், சனி பகவானின் தாக்கங்கள் குறையப்படும், உங்களுக்கு குறைக்கப்படும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பச்சரிசி பரிகாரம். பச்சரிசி அரைச்சி கூட வெள்ளம் கலந்து கூட மரத்தில் கூட இப்போ நீங்கள் தூவி விடலாம், அது கூட பண்ணலாம். கூடுதலான ஒரு பரிகாரம் அதை கூட அப்படி செய்யலாம். எறும்பு சாப்பிடணும், ரொம்ப 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 பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு வந்து கடன் சுமை இருந்தால் கடன் பிரச்சனை வந்து மீண்டு வரதுக்கான வழிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குவார் சனி பகவான். அதேமாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள கடுமையாக கோவப்படக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. வீட்டில் சண்டை சண்டையாக இருக்குன்னா வெளியே ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உட்காரத்துக்கு ஏற்படுத்திக்கணும். இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போகணும், ஏதாவது சின்ன தொழிலாவது பண்ணணும். கௌரவம் கௌரவம்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் கர்மாவை சீக்கிரமாக கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதாவது நான் வந்து பல லட்சம் பல கோடிக்கு சொத்துக்காரன், சொந்தக்காரன், நான் என்ன போய் ஒரு வேலைக்கோ ஒரு சாதாரண விஷயத்துக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு சுய கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா சனியோடைய உண்மையான சொல்கிறேன் நான், ஒரு ஜாதகத்துக்கு நான் கூட பார்த்தா அவருடைய சொத்து மதிப்பு 70 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது சொத்து மதிப்பு. அவருடைய அமைப்புக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த தோஷமே நிவர்த்தி ஆகும் அப்படின்றது தான் அவருடைய ஜாதகத்தில் காட்டுது. காரணம் அவருடைய ஜாதகத்துக்கு சனி மாரகாதிபதி, அந்த மாரகாதிபதி உச்ச பலத்தோடு உட்காந்துருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சாரம், அந்த சுக்கரனுடைய சேர்க்கை சேர்ந்து இருக்க பார்த்து அது யோகம்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரியான விஷயத்தை வந்து அதிகம் வந்து ஆசைப்படக்கூடாது. அப்போ எளிமையாக இருக்க பார்த்து உடல் ஆரோக்கியமும் பிரச்சனைகளும் தீர்வுன்னா நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அவருக்கு நிறைய பரிகாரம் சொன்னேன், அவரே பண்ணிக்கக்கூடிய பரிகாரம். ஏதோ வந்து இத்தனாயிரம் ஆகும் அத்தனாயிரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போது எளிமையான பரிகாரத்தின் மூலமாகவே நம்ம தோஷங்கள் நிவர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். நல்ல ஒரு வாய்ப்புகளை நமக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். நல்ல மாற்றம், நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும். அப்போ வந்து முழுமையாக கடுமையான வார்த்தை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வங்களுக்கு பொங்கல், நான் சொன்ன பரிகாரம் பண்ணுங்கள், நான் சொன்ன விஷ நபர்கள்ட்ட கவனமாக இருங்க. இது மட்டும் இருந்தீங்கன்னா அடுத்த 3 வருஷம் அழகாக தப்பிச்சிடலாம், மிக சிறப்பாக இருக்கும், மிக சிறப்பான பலன்கள் ஏற்படலாம். கெடுதலும் இல்லை, நல்லதே நடக்கும், நல்லதே நல்லதாக கெட்டதை எல்லாமே நல்லதாக மாற்றிடலாம் இதை ஃபாலோ பண்ணாலே. அப்போ நல்ல பலன்களும் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அணுகலாம். வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸு இப்படி அனுப்புங்க. கூடுதலாக கட்டத்தையும் அனுப்புங்க. டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிட்டு கூடுதலாக கட்டத்தையும் அனுப்புங்க. ரெண்டுமே அனுப்பணும். அனுப்பிட்டு என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டு, ஃபோன்பே அக்கௌண்ட்டு, என்னோடய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வரும். அதில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுறது, நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கே தெரியும் நியாயமான அமௌண்ட்டு, அதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா
நான் ஜாதகம் மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வாய்ஸ்களை தெளிவான பதிலாக சொல்லிவிடுவேன். உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை ஏதுன்றதை தெளிவாக சொல்லிடுவேன். விருப்பப்பட்டால் நீங்கள் அணுகலாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் அணுகவும், ஃபோன் பண்ண வேண்டாம் நண்பர்களே, கோபித்து கொள்ள வேண்டாம், வாட்ஸ்அப்பில் அணுகுங்கள். பார்த்துவிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே மினிமம் 2 ஹவர்ஸ்லேயே சொல்லிவிடுவேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை ஃபாலோ பண்ண பார்த்து எல்லா பிரச்சனையும் மீண்டு வரதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.